பெபிள்ஸ் தமிழ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நான் உங்கள் கோபிசுதா, கோவி சமையல். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது ட்ரை ஃப்ரூட்ஸ் கோகோனட் லட்டு. இது ரொம்ப ஈஸியாக பண்ணலாம், அதே மாதிரி ஹெல்தியும் கூட. இதுக்கு வந்து என்ன, பாதாம், பிஸ்தா, வால்நட் எடுத்துக்கலாம், பீனட் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு தேவையானது, அதாவது என்ன, கேஷ்யூ நட் கூட எடுக்கலாம். இதை வந்து என்ன, கேஷ்யூ நட்டில் வந்து நிறைய கொழுப்பு இருக்கிறதுனால நம்ம வந்து இதை மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு மற்ற ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சீட்ஸ் ஆட் பண்ணால் இன்னும் நல்லது. இது கூட கோகோனட் நம்ம வந்து சுகர் எதுவும் சேர்த்தாமல் நம்ம வந்து வெல்லம் சேர்த்து தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம ஒரு பேனில் வெல்லம் எடுத்துக்கலாம். நம்ம வெல்லம் கூட கம்மியாக தான் ஆட் பண்ண போகிறோம், ஜாஸ்தி ஆட் பண்ண வேண்டியதில்லை. இதுக்கு கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், இது நல்லா கரையிட்டோம். இது வந்து ஒரு சைடில் நல்லா கரையிட்டோம். நம்ம கரைச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதை அப்படியே சிம்மில் வச்சு விட்டுருங்க. ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேனில் வந்து நம்மகிட்ட வீட்டில் வந்து என்னென்ன சீட்ஸ், நட்ஸ் எல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணலாம். ஏன்னா அது எல்லாமே என்னென்னா ரொம்ப ஹெல்த்தியானது, ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. மெயினாக என்னென்னா ராஜ உணவுகள் அப்படின்னு சொன்னாவே வேர்க்கடலை தான் வந்து ஃபஸ்ட்டு. பாதாமை விட நம்மளுக்கு ப்ரோட்டீன் அதிகமாக கிடைக்கிறது பார்த்திங்கன்னா வேர்க்கடலை தான். வேர்க்கடலை தான் நம்ம செய்ய போகிறோம். அதிகமாக வந்து வேர்க்கடலை தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். பேன் வந்து எடுத்து வச்சுக்கலாம். பேன் வச்சுட்டு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை வந்து சிம்மில் வச்சுட்டு, ஏன்னா உள்ளே வந்து நல்லா இதாக வறுக்கணும், அதாவது மாவு மாதிரி ஆகிடும், பச்சையாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு சிம்மில் வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். வேர்க்கடலை நம்ம நல்லா வறுத்துட்டோம். பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கலர் வந்து இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் ஆனோடனே நம்ம எள்ளையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிஸ்தா எள்ளு இதையும் ஆட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். அப்போ என்னென்னா வேர்க்கடலை வறுவறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது கூட 4 ஏலக்காயும் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க, ஏலக்காய் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். நல்லா வறுத்துட்டோம். இதை வந்து ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம். பிளேட்டில் போட்டு அரைக்கணும், ஆற வச்சு அரைக்கணும். அதனால் நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். வேர்க்கடலை, எள்ளு, பிஸ்தா, ஃபஸ்ட்டு நம்ம இதை அரைச்சிட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம டேட்ஸ் எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். இதை நம்ம அப்படியே கூட ஆட் பண்ணிக்கலாம். சீட்லெஸ் கிரேப்ஸ் வாங்கிக்கோங்க. அது என்னென்னா நம்ம சுகர் வந்து கம்மி பண்ணி, அதாவது வெல்லம் எதுவாக இருந்தாலும் கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வெல்லம் வந்து ரொம்ப ஜாஸ்தி போடல, இதை எவ்வளோ பொடியாக நறுக்கணுமோ அவ்வளோ பொடியாக நறுக்கிக்கலாம். அடுத்தது பாதாம், அதே பேனில் வால்நட் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை வறுத்துட்டு நம்ம சீட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் டைம் ஆகும். பாதாம் நல்லா வறுத்துட்டோம், வால்நட்டையும் வறுத்துட்டோம். இது கூட சீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளரி விதை, பம்ப்கின் சீட்ஸ் அதாவது பூசணி விதை, சன்ஃப்ளவர் சீட்ஸ். இந்த சீட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லது, ப்ரோட்டீன் நிறையா இருக்குது. அதாவது நம்ம டைரெக்டாக சாப்பிட்லனா கூட இதை வந்து என்னென்னா வறுத்துட்டு மிளகாய் தோல் லைட்டாக பெப்பர் போட்டு கூட சாப்பிட்லாம். அந்தளவுக்கு வந்து சத்தானது இந்த சீட்ஸ் எல்லாமே. இதையும் சேர்த்து வறுத்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். சீட்ஸும் நல்லா வறுத்துட்டோம், இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து லைட்டாக வந்து என்னென்னா நம்ம முறை இருந்துச்சுனாலும் அந்த மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நம்ம அப்படியே வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த ஒயிட் ஒயிட்டாக நிறையா இருக்கும், வறுக்க வறுக்க இந்த மாதிரி வரும். அதாவது என்னென்னா லைட்டாக வந்து முறத்தில் புடச்சிட்டு நம்ம அரைச்சிடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டாம், இதை அப்படியே விட்டுடலாம். இதுலேயே வந்து என்னென்னா ஜஸ்ட் இப்படி பண்ணிங்கனாலே வர ஆரம்பிச்சிடும். இதை நம்ம வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அரைச்செடுத்துக்கலாம். பாதாம், வால்நட், சீட்ஸ் எல்லாத்தையும் அரைச்செடுத்துக்கலாம். இது வந்து என்னென்னா ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்செடுத்துக்கலாம். நம்ம இதையும் அரைச்சிட்டோம், அதாவது பாதாமெல்லாம் கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சிட்டோம். இது மாதிரி முழுசாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒன்றும் இதில்லை, இப்படி இருந்தாலும் ஓகே தான். நம்ம இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டுக்கு வந்து தேங்காய் வந்து ஒரு மூடி வந்து திருவி ஆட் பண்ணியிருக்கிறோம். நல்லா வறுபடுத்தும். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். இதை நம்ம சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம். தேங்காயும் நல்லா வறுத்துட்டோம். ஆல்ரெடி வந்து நம்ம வெள்ளப்பாக காய்ச்சிருக்கிறோம், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெள்ளப்பாக நம்ம ஆட் பண்ணியாச்சு. பொடியை நறுக்கி வச்சுருக்கிற டேட்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். பாதாம், சீட்ஸ் எல்லாமே போட்டிருக்கிறோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். வேர்க்கடலை, பிஸ்தா, எள்ளை இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம், ரொம்ப நேரம் வேண்டியதில்லை. இதை ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம். ஜென்ரலாக பார்த்திங்கன்னா இது வறுக்கிறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்கும், மற்றபடி வந்து ரொம்ப ஈஸி. அதே மாதிரி டெய்லி ஒரு ஒரு உருண்டை சாப்பிட்டிங்கன்னா நம்மளுக்கு தேவையான ப்ரோட்டீன் வந்து நிறையா கிடைக்கும். அது மட்டும் கிடையாது, 40 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து என்ன வெயிட் இருக்கிறாங்களோ அதே அளவுக்கு வந்து நம்ம ப்ரோட்டீன் எடுக்கணும், அப்போ தான் வந்து ஆரோக்கியமாக இருக்க முடியும். அதுக்கு இந்த மாதிரி நம்ம லட்டு செஞ்சுக்கலாம். ஒயிட் சுகரை விட நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம், நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம், கருப்பட்டி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம சேர்த்து சாப்பிட்டோன்னா ஆரோக்கியமாக இருக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு, நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம். இது வந்து சின்னதாகவும் நீங்கள் பிடிச்சிக்கலாம், சைஸ் அதுக்கு தகுந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. சுவையான கோகோனட் ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு ரெடி.
ட்ரை ஃப்ரூட்ஸ் கோகனட் லட்டு எப்படி செஞ்சுங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். ஒன்லி ரெசிபீஸ் மட்டும் நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா கோபி சுதா கோவி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பெபிள்ஸ் தமிழ்.